அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருள் பெயர் போற்றி ஆரம்பிக்கின்றோம். அன்பிற்கினிய மூன் டிவினர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிக சிறப்பான முறையிலே தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள் குரான் ஹதீஸின் அடிப்படையிலே தெளிவுபடுத்தி தரக்கூடிய ஷரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சிற்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் முகமது சுல்தான் பாகவி ஹசரத் அவர்கள் நமக்காக நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. எப்படி இருங்க? தொடர்ந்து நோன்பு சம்பந்தமான சந்தேகங்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நோன்பாளிகனுடைய நடைமுறையில் ஏற்படக்கூடிய இயற்கையான மக்ருஹான விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்ப்பதற்குனால ஒரு நேயர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ். யார், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி என்ன? உளுந்தூர்பேட்டையில இருந்து ராபியா. உங்களுடைய கேள்வியை கேளுங்க. எங்கள்கிட்ட 11 பவுன் நகை இருக்கு. சரி, அது வந்து அம்மா வீட்டுல வாங்கி அடகு வச்சிருக்காங்க, அதுக்கு ஜக்காத் குடுக்கலாங்களா? சரி சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கம்மா, உங்களுக்கான விளக்கங்கள் அதை தருவாங்க. இப்போ ஒரு 11 பவுன் நகை இருக்குது. அப்படி இருந்தா ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரையில பெண்கள் அணியக்கூடிய நகைக்கும் ஜக்காத் இருக்குது. ஷாஃபி மதுஹபாக இருந்தா அவங்களுக்கு அணியக்கூடிய சாதாரணமாக பொதுவில் எவ்வளவு அணிவாங்களோ அந்த நகைக்கு ஜக்காத் இல்லை. இது ரெண்டுமே ஒரு ஹதீஸை ஆய்வு செய்து ரெண்டு காரணங்களுக்காக வேண்டி மக்களினுடைய ரெண்டு நிலைகளை முறைப்படுத்துவதற்காக கொண்டு வந்த ஒரு சட்டங்கள் தான். இப்போ இந்த அடிப்படையில் ஒரு நகை இருக்குது, அதை அடகுக்காக வச்சிருக்கிறாங்க. அடகு என்பது கூடாது, அது ஹராம் என்பது ரெண்டாவது விஷயம். ஒருத்தவங்க வச்சுட்டாங்க, இப்போ என்ன சட்டம் சொல்லுவது என்று பார்த்தால், அந்த நகையை விட அந்த கடனுக்காக வச்சிருக்காங்கல்ல, அந்த கடனுடைய அளவு இவங்களுடைய ஜக்காத்தினுடைய அளவை விட அதிகமாக இருந்தால், அதாவது இப்போ 11 பவுன் ஒருத்தவங்கள்ட்ட கரெக்டாக இருக்குது, வேற எந்த காசும் இல்லை, ஆனால் அவங்களுக்கு ஒரு 4 பவுனுக்குள்ள கடன் இருக்குது. இப்போ இவருக்கு இந்த 11 பவுனுக்கு உண்டான அந்த ஜக்காத்தினுடைய அளவே வரலை. 6 பவுன் தான் இவங்கள்ட்ட இருக்கிறதாக கணக்கிடப்படும். இது இல்லாமல் இல்லை, வேற இவங்களுக்கு காசு இருக்குது. காசு மற்றதெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது 11 பவுனுக்கு ஒரு 1/2 கிராம் கம்மியாகவே இருந்தாலும் அவங்களுக்கு ஜக்காத் வந்துடும். இல்லை, இந்த கடனின் காரணமாக அந்த அளவை எட்டவில்லை என்று சொன்னால் அதுக்கு ஜக்காத் கிடையாதுங்க. இந்த கடனே அதை இல்லாமல் ஆக்கி விடுகிறது. அந்த அடிப்படையில் நம்ம கேள்வி கேட்டவங்க தான் இப்போ அவங்க பார்த்துக்கொள்ளணும். நாம் கொடுத்த கடனாக வைத்திருக்கக்கூடிய காசு, இந்த நாம் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய நகையை ஜக்காத்தினுடைய அலையை விட்டு நீக்கிவிட்டால் அதுக்கு ஜக்காத் இல்லை. இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற காசு எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது 87 1/2 கிராம், 11 பவுனை விடவும் 1/2 கிராம் கம்மியாக இருந்தாலும் அந்த அளவுக்கு உண்டான காசு மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது வந்தால் கண்டிப்பாக ஜக்காத் கொடுத்து தான் ஆக வேண்டும். சிறப்பான விளக்கம் தந்தீங்க. இப்போ வந்து அந்த சகோதரி கேட்ட கேள்வியில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ என்னுடைய நகையை எடுத்து எங்கள் அம்மா வீட்டில் அடகு வச்சிருக்காங்க, இப்போ நான் அதுக்கு ஜக்காத் கொடுக்கணுமா என்பதாக? இப்போ என்னுடைய நகைன்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு சொந்தமானது ஆயிடுச்சு. இல்லை, அவங்களுக்கு இவங்க தானமாக கொடுத்துருந்தாங்கன்னா இவங்களுடைய நகைண்டே வராது. எப்போ இவங்களுடைய ஆளுகள் இருக்குதோ, நாளைக்கு ஏதாச்சும் தேவைன்னா இவங்க கேட்டால் கொடுக்கணுங்கிற கடமை உணர்வு அவங்களுக்கு இருக்கிற காரணத்தினால இந்த முழுக்க முழுக்க இவங்களுக்கு உரிமை என்ற ஒரு காரியம் தரிப்பட்டு விட்டதால் இவங்க கொடுத்து தான். அதாவது தன்னுடைய நகை என்ற அந்த அடிப்படையில் கொடுக்க தான் கொடுத்தாங்க. அடுத்து ஒரு நேர் இருக்காங்க, யான் பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அலைக்கும். சொல்லுங்கம்மா, யார், எங்க இருந்து பேசுறீங்க? கடையிலிருந்து ஃபாத்திமா பேசுறேன். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? ஜக்காத்து வந்து நம்ம முடிஞ்ச அளவு கொடுத்தா அல்லாஹ் ஏத்துக்கொள்வானா? தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, உங்களுக்கான விளக்கம் அதை தருவாங்க. ஜக்காத் என்பது இவ்வளோ ஒரு பொருள் நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ஒரு 2.5 லட்சம் ரூபாய் தங்கத்தினுடைய அடிப்படையில் பார்த்தா ஒருத்தவங்கள்ட்ட காசு இருந்துச்சுன்னா அது பொருளாகவோ பணமாகவோ அந்த நகையாகவோ இருக்குது. இந்த அடிப்படையில் இருந்தால் அவங்களுக்கு ஜக்காத் கடமையாயிடும். இன்னும் சொல்லப்போனால் 612 கிராம் வெள்ளியினுடைய அளவு இருந்தால் அது உள்ளவர்களுக்கு கூட ஜக்காத் கடமையாகிவிடும். அது ஏறக்குறைய ஒரு 30,000 ரூபாய்க்கு உள்ள தான் வரும். காரணம், இன்னைக்கு ஜக்காத்து வெள்ளியை பொறுத்தவரை 40-50 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் அதனுடைய கிராம் விலை.
612 பொழுது 30,000 22,000 கிட்ட தான் வரும். இந்த அளவுக்கு இருந்தாலே அவங்களுக்கு ஜக்காத்து கடமையாயிடும். இப்போ 612 கிராம் வெள்ளியினுடைய அளவுக்கு காசு வச்சிருக்கிறவங்க ஜக்காத்து வாங்க முடியாது. அவர்கள் என்ன செய்யணும், இருக்கக்கூடிய காசை 40 வகுத்து அதில் ஒரு அளவு கொடுத்து தான், அதாவது 2.5% கொடுத்து தான் ஆக வேண்டும். ஒரு வருஷம் நம்ம கொடுக்கலன்னா நம்முடைய பொறுப்பில் அது நிற்கும். இப்போ நம்ம ஒரு 600,000 ரூபா இருக்குதுன்னு சொன்னால் அதில் ஒரு 15,000 ரூபா ஜக்காத்து வருது. இப்போ அந்த 15,000 ரூபாய் நம்ம இந்த வருஷம் கொடுக்காட்டி அது நம்முடைய பொறுப்பிலேயே இருக்கும். நாம் அடுத்த வருடம் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். இல்லை என்று சொன்னால் மௌத்துக்கு முன்பாக நாம் நமக்கு வருடங்கள் கடக்க கடக்க அந்த வருடத்திற்கு உள்ளாக ஜக்காத்து கடமையாயிருந்தால் அந்த அளவுகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். நாம் சில தற்காலிக கஷ்டத்தின் காரணமாக நாம் அதை கொடுப்பதற்கு பிற்படுத்தினாலும் நம்முடைய பொறுப்பை விட்டும் அது நீங்கி விடாது. நமக்கு அவ்வாறு கொடுக்காமல் போனால் மௌத்துக்கு பிறகும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க, ஃபஹக்குல்லாஹி அஹக்கு, அல்லாஹுத்தாலாவுடைய ஹக் இருக்கிறது இல்லதா, அல்லாஹுத்தாலாவுடைய ஃபதைனுல்லாஹி அஹக்கு, அல்லாஹுத்தாலாவுடைய கடன். எவ்வாறு மனிதர்களுக்கு கடன் கொடுப்பது கடமையோ அது போன்று இந்த ஜக்காத் என்பது அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய கடன், அதையும் கண்டிப்பாக நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். ஒருவர் மௌத்துக்கு முன்பதாக அவருடைய பொறுப்பை நீக்கிக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவருடைய வாரிசுகள் அந்த ஜக்காத்தை மௌத்துக்கு பிறகும் கொடுத்தே ஆக வேண்டும். நம்மால் முடிந்ததை கொடுப்பது என்பது மார்க்கத்தினுடைய வரைமுறைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. நாம் ஒருவாள் ஜக்காத்துக்கே கடமை இல்லாதவங்களா இருக்கிறோம் என்று சொன்னால் அவங்களுக்கும் ஜக்காத்து கொடுக்க ஆசை இருக்குதுன்னா அவங்க முடிந்ததை கொடுப்பது என்பது சதக்காவாக மிகவும் விரும்பத்தக்கதாக, நம்முடைய நம்முடைய காசை இன்னும் ஜக்காத்து கொடுப்பதற்கு உண்டான தகுதி உள்ளதாக மாற்றும் திறனுடையதாக அந்த சதக்கா அமைந்துவிடும். அல்லாஹு தாலா அவனுடைய முறையான சட்டங்களை பேணி வாழக்கூடிய தொகுப்பைக்கு நம்ம அனைவருக்கும் தருவானா. சிறப்பான வணக்கம் தெரியும். அடுத்து ஒரு நேர் இருக்காங்க, பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நோம்பு பித்ராகாஸ் வந்து இங்க குடுத்துருமா அப்படின்னு சொல்லிருக்காப்ல. அங்க முத நாள் நோம்பா இருக்கிறனால இங்க ரெண்டாம் நாள் இருக்கனால அவனுக்கு உள்ள மாதிரியே குடுக்கணுமா, இல்ல வந்து நம்ம மக்கா நாள் பெருநா கொண்டபோது கொண்டாடுறதுக்கு பிரச்சரோட குடுத்துடலாமா அவனோட காசு சேர்த்து? கொஞ்சம் விளக்க சொல்லுங்க. வலைக்கம் சலாம் வரமத்துல்லா. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கம்மா, அதற்கு உங்களுக்கான விளக்கம் தர்றாங்க. இப்போ சித்ராவை பொறுத்தவரையில பிறநாள் அன்று ஏழைகள் உணவு இல்லாம இருக்கக்கூடாது, அவங்க திருப்தியான உணவோ ஒரு வசதியோட இருக்கணும், அவங்களுடைய வயிறும் ஆறி இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஃபித்ரா கொடுக்கப்படுது. ஃபித்ராவில் சிறந்தது என்ன என்று பார்த்தால் யார் எந்த ஏரியால இருக்கிறாங்களோ அந்த ஊர்களுக்குள்ள ஃபித்ரா கொடுத்துக்கிறது சிறந்தது. இல்ல மற்ற இடத்துல சில காரணத்துக்கு வெளிநாடுகள்ல நாம் தேடி கொண்டு போய் ஃபித்ராவை கொடுப்பதற்கு வழி இருக்காது. அப்ப அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யறோம், இங்கே அதை பொறுப்பை ஒப்படைக்கிறாங்கன்னா நம்ம ஊர்களில் அந்த ஏழைகளுக்கு எப்போ பெருநா வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து கொள்ளலாம். இன்னும் ஒரு வகையில் சஹாபாக்கள் செய்த ஒரு நடைமுறையை ஃபிக்ஹ் நூல்கள் ஆதாரமாக காட்டுறாங்க. சஹாபாக்கள் 2 நாட்களுக்கு முன்னாடியே கூட கொடுத்துடுவாங்க. அந்த அடிப்படையில் பேணிக்கையின் அடிப்படையில் அவருக்கும் ஃபித்ரானுடைய ஜக்காத்து அவருடைய நோம்பு தொழுகைக்கு முன்னால் கொடுப்பது சிறந்ததாக இருப்பதன் காரணத்தினால் அந்த அடிப்படையில் அவருக்கும் செட் ஆகுவதை போன்று நமக்கும் பாதிப்பில்லாததை போன்று நாம் என்ன செய்து கொள்ளலாம், அவர் பெருநாள் தொழுகை தொழுவதற்கு முன்னால் கொடுத்து கொள்ளலாம். ஆனால் கொடுக்கப்படக்கூடிய நபர் அவர் பெருநாள் வரை நம்முடைய அந்த பெருநாள் வரை வாழக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பது ஒரு சட்டம். அதாவது பெருநாளுக்கு யார் ஹயாத்தா இருக்கிறாங்களோ அந்த ஃபக்கீருக்கு அந்த காசு கிடைக்கணும், அந்த பொருள் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்ற அடிப்படையில் ஒரு நாள் முன்பதாக கொடுத்தாலும் பேணிக்கைக்கு கூட மாற்றம் இல்லை. சிறப்பான விளக்கம் தெரியும். மற்றொரு நேர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சரியா சத்தம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தா அந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க. ஓ, இன்னைக்கு அடுத்த ஒரு நேர் இருக்காங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. அஜர்த்தே கொஞ்சம் விளக்கம் கேட்கணும். கொடுங்களேன். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்களோட பேர் என்ன? அதற்கு விளக்கம் தந்துட்டு இருக்காங்க. பொதுவாக நீங்க கேட்கக்கூடிய கேள்வி, நோய் எப்படி வருது, இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும்
அதிகாலையில் 7 மணிக்கு தீனொலி நிகழ்ச்சியில் உங்களுக்கு நேரலையில் பதில் தர்றாங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. அதாவது நம்ம ஏற்கனவே கேட்டால் இன்னைக்கு மக்ரூஹாக செய்யப்படக்கூடிய காரியங்கள் எடுத்துக்கிட்டால், நாவு வறட்சி ஏற்பட்டால் நம்ம தண்ணியை வந்து வாயை வச்சு தண்ணியை கொப்பளிக்கிறது, இது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அனுமதிக்கப்பட்ட செலவு நன்மையை குறைக்கக்கூடியதாக கூட இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம அதிகமாக என்ன செய்யக்கூடாது, வாயில் நாவரட்சிக்காக வந்து தண்ணீரை வந்து அடிக்கடி கொப்பளிக்கக்கூடாது. ஒழுவு செய்யக்கூடிய யாராக இருந்தால் 3 தடவை நம்ம வாயை கொப்பளிக்கிறோம், நாசிக்கு நீர் செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நம்ம அதிகமாக எக்ஸ்ட்ராவாக செஞ்சு நம்முடைய தாகத்தை தணிக்கணும் என்பதற்காகவும் செய்யக்கூடாது. அது மாதிரி இன்னைக்கு மக்கள் சில பேர் மொத்தமாக எச்சிலை கூட்டி விழுங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, அவ்வாறு விழுங்குவதும் மக்ரூஹாக இருக்குது. இன்னும் சில பேர் எச்சில் வந்துட்டாலே துப்பித்தான் ஆக வேண்டும் என்று இவர்களாகவே முடிவு பண்ணி முடிவு செய்து அதன் காரணத்தினால் இது நாம் எச்சியை முழுங்கி விட்டால் நோம்பு முறிஞ்சிரும்னு பயப்படுறாங்க. அந்த பயப்பட வேண்டிய தேவையில்லை. என்றாலும் கூட்டி விழுங்குவது என்பது மக்ரூஹாக இருக்குது, நன்மையை குறைச்சிரும். வேற என்ன விஷயங்கள்? இப்போ அது போன்று ஒருத்தவங்க வந்து சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகளை அவர் தன்னுடைய மைண்ட்ல கொண்டு வர்றாரு, அதாவது ஆபாசமான பாடல்கள் கேட்கிறாரு. அது போன்று ஆபாசமான சிந்தனைகளை அவர் தன்னுடைய சிந்தனைக்குள்ளே கொண்டு வரும் பொழுது அதன் மூலம் உடலிலே மாற்றம் ஏற்பட்டால் நோன்பு முறியாது என்று சொன்னாலும் கூட நன்மையை குறைத்து பலம் இல்லாத நோன்பாக அதை மாற்றிவிடும் என்று நம்முடைய ஃபுக்காஹாக்கள் சொல்லித்தர்றாங்க. தொடர்ந்து பார்ப்படுத்துவது ஒரு நேரம் இருக்காங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க இருந்துமா சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? 11 பவுன் என்பதற்குத்தான் 87.5 கிராம், 11 பவுன் கூட இல்ல, அதை விட 0.5 கிராம் கம்மியா இருந்தாலே அவங்களுக்கு மினிமம் இந்த ஸ்டேஜ் வந்துட்டா அவங்க ஜகாத் கொடுக்க தகுதி ஆயிடுறாங்க. அதற்கு பிறகு எவ்வளவு காசு இருக்கிறதோ இந்த எல்லாத்தையும் சேர்த்து, இந்த 87.5 கிராமும் சேர்த்து ஒரு 100 கிராம் இருக்குன்னா 100 கிராம்ல 2.5 கிராமுக்குள்ள ஜகாத்தை கொடுத்துடணும், 2.5 கிராம் ஜகாத்தாக கொடுக்கணும். இல்லை நம்ம வந்து 87.5க்கு பின்னாடி உள்ளதுன்னு சிலர் வழங்கிடுறாங்க, அதாவது 87.5 கிராம் வந்துச்சுன்னா 87.5 கிராமுக்கு பிறகு 2 கிராம் இருக்குது, அதுல 2.5% கொடுத்தா போதும் என்று சிலர் தவறாக வழங்குறாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க 87.5க்கு மட்டும்தான் கொடுக்கணும், அதுக்கு பிறகு எவ்வளவு காசு இருந்தாலும் கொடுக்க தேவையில்லை என்றும் விளங்குகிறால் ரெண்டும் தவறான கருத்து. ஜக்காத்தினுடைய குறைந்தபட்ச அளவு, ஒருவர் ஜக்காத்து கொடுப்பதற்கு எப்ப தகுதி ஆவாரு, 87.5 கிராம் தங்கத்தினுடைய காசு, அது பணமாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி, இல்லை பாதி வெள்ளியா இருக்குது பாதி தங்கமா இருக்குது மீதி பணமாக இருக்கிறது மற்றது வியாபார பொருளாக இருக்கிறது, இந்த நான்கையும் சேர்த்து பார்த்தால் 87.5 கிராம் தங்கத்தினுடைய இன்றைய நிலவரப்படி உண்டான காசினுடைய தொகை வருது என்று சொன்னால் அவர் ஜக்காத்து கொடுக்கறதுக்கு தகுதி பெற்றுறாரு. அதிலிருந்து அவர் மொத்தம் எவ்வளவு வைத்திருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து அதை வைத்து தான் கொடுக்க வேண்டும். ஒரு வியாபார பொருளாக இருக்கிறது, வியாபார பொருளினுடைய லாபம் தனியாக இருக்கிறது, வியாபார பொருள் இருக்கிறது, வியாபார பொருளுக்கும் கொடுக்கணும் லாபத்துக்கும் கொடுக்கணும் ரெண்டையும் சேர்த்து அது அவர் ஜகாத்து கொடுப்பதற்கு தகுதி என்பதை மட்டும்தான் 87.5 வைத்து தீர்மானிக்க முடியுமே தவிர மற்ற அதற்கு மேல் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சேர்த்து 1/40% கண்டிப்பாக கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தெரிஞ்சது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பார்ப்போம். அன்பான நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஷரியத் சட்டங்கள் என்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். அன்பான நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஷரியத் சட்டங்கள் என்ற நிகழ்ச்சி தொடர்கிறது. அதற்கு ஒரு நேயர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, அதற்கு இப்போ ஃபித்ரா சம்பந்தமாக பார்க்கலான் இருக்கேன். அதாவது ஃபித்ரானா என்ன, ஃபித்ரா யாருக்கு கடமை, அது எப்படி நிறைவேற்றுவது, அது சம்பந்தமாக விளக்கம் தர. ஃபித்ரா என்பது ஏழைகளுக்கு அன்னைக்கு உணவு சாப்பிடுவதுங்கிறதா அதுக்கு அர்த்தம். சௌமுண்டா சாப்பிடாம இருப்பது ஃபித்ரா என்று சொன்னால் உணவு அருந்துவது. ஏழைகளும் அன்று உணவு அருந்த வேண்டும், அதுக்கு அந்த நோக்கத்துல தான் வைக்கப்பட்டிருக்குது. அது யாருக்கு கடமைன்னா, ஒருவர் சில பேர் சில மக்கள் இன்னைக்கு என்ன வழங்கி வச்சிருக்காங்க, ஜகாத் யாருக்கு கடமையோ அவங்களுக்கு மட்டும்தான் ஃபித்ரா கடமை. அது தவறான கருத்து.
யாருக்கெல்லாம் அன்றைக்கு தேவையான காசு இருக்கிறதோ, போதுமான அளவுக்கு இருக்கிறது, பெருநாளை நல்ல முறையில் கழிப்பதற்குண்டான செலவுக்குண்டான உணவுக்கு உடைக்கு தேவையான எல்லா காசும் இருந்து, அதற்கு போக காசு இருந்தாலே அவங்களுக்கு ஃபித்ரா கடமையாயிடும். யார் இந்த ஃபித்ராவை நிறைவேற்ற வேண்டும் என்றால், இப்போ ஒருவர் இருக்கிறாரு, அவருக்கு கீழால தன்னோட அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய மக்கள், யாருக்கெல்லாம் படி கொடுப்பது இவங்க மேலே வந்து கடமையாக இருக்குதோ, அவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா அவங்களுக்காக வேண்டி இந்த பொறுப்புள்ளவர் கொடுக்கணும். தொடர்ந்து பார்ப்போம், ஒரு நேர் இருக்காங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க? மதுரை மேலூர், அப்துல் கரீம் அவங்க பேசுறேன். சரி, சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? இப்ப நோம்பு ஒரு குறுகிய நாள் வச்சாச்சு, ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள். சரி, திரும்ப வந்து நோம்பு வைக்கிறதுக்கு இயலாத காரணத்தினால, உடல் நிலை சரியில்லாத காரணத்துல வைக்கல. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, அதுக்கு உங்களுக்கான விளக்கம் தர்றாங்க. இப்போ வயோதிகத்தின் காரணத்தினாலயோ இல்ல சில நோய்கள் இருக்கும், அதுக்கு தொடர்புடைய நோம்பு வைக்க முடியாது. பல்சரு அது போன்று, சுகர் இல்ல பிபியில வந்து சில பேருக்கு அதன் காரணத்தினால, ரத்த அழுத்தத்தின் காரணத்தினாலயோ நோம்பு வைக்க முடியாது. சில பேருக்கு தலைவலி அதிகமாகும், தொடர்புடைய நோம்பு வைத்தா. இவங்களுக்கெல்லாம் மார்க்கம் தாராளமான சலுகைகள் கொடுத்துருக்குது. மார்க்கத்தை பொறுத்தவரையில் அத்தீன யுசுரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மார்க்கம் மிகவும் எளிதானது. அது போன்று தேவையில்லாத, அவர்களால் முடியாத கஷ்டத்தை இந்த மார்க்கம் திணிக்காது யாருக்கும். அந்த அடிப்படையில் நியாயமான காரணம் இருந்தால், உண்மையிலேயே நோம்பு தொடர்படியாக வைத்தால் நோய் அதிகமாகிவிடும், இல்லை இந்த நோயே மௌத்தினுடைய காரணமாக கூட அமைந்துவிடும், இல்லை நோய் நீங்குவதற்கு காலம் எடுக்கும் என்ற பயம் இருந்தால், அவங்க ஒரு நோம்பு வைக்கிறாங்க, ரெண்டு நோம்பு வைக்கிறாங்க, முடியும், மூணாவது நோம்பு தொடர்ந்து வச்சா அவங்களுக்கு நோய் அதிகமாயிரும்னு பயம் இருந்தா, அந்த நோம்பை விட்டு விட்டு வேறு நாட்களில் கலா செய்வதற்கு அனுமதி இருக்குது. ஆனால் அந்த கலா செய்யும் பொழுது ஃபிதியாவையும் சேர்த்து கொடுக்க வேண்டும். அதாவது ஒருவருக்கு வயிறு நிரம்ப உணவு கொடுத்துடணும், அதற்குண்டான அரிசியை கொடுத்தாலும் போதுமானது. இப்போ இந்த மாதிரி நோம்பு பிடிச்சிட்டே வர்றாங்க, அஞ்சு நாளைக்கு நோம்பு பிடிச்சாங்க, அதற்கு பிறகு நோம்பு பிடிக்க முடியல. அப்படின்னா அவங்க வந்து இந்த நியாயமான காரணங்கள், ஒரு சரியான டாக்டரை அணுகி, அதுவும் முஸ்லீமான டாக்டராக இருக்கணும். சிலர் இன்னைக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு முஸ்லீம் இல்லை என்றாலும் இஸ்லாமிய சட்டம் தெரிந்துவிட்டால் போதும் என்பது ஒரு தவறான கருத்து. காரணம், இஸ்லாமிய சட்டம் தெரிந்தால் மட்டும் அந்த பேணிக்கு என்பது வந்துவிடாது. நோம்பினுடைய முக்கியத்துவமும், நோம்பை ரமலான் மாதத்திலே பிடிக்காவிட்டால் என்னென்ன பாதிப்பு இருக்கிறது, பிற்காலத்திலே நாம் பிடித்தாலும் எந்த நன்மை கிடைக்கும் கிடைக்காது என்ற நம்பிக்கை ஈமான் கொண்டவருக்கு மட்டும்தான் இருக்கும் என்ற அடிப்படையில், ஈமான் உள்ள முஸ்லிமான நியாயமான சரியான முறையில் கருத்து சொல்லக்கூடிய டாக்டரை அணுகி, இந்த நேரத்தில் நான் நோன்பு பிடித்தால் எனக்கு பாதிப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக விளங்கி கொண்டால் அவருக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த தக்க காரணத்தின் காரணமாக இருந்தாலும், அவர் கலா செய்த பிறகு அதற்காக ஃபிதியா என்ற அந்த தொகையையும் கொடுக்க வேண்டும், அந்த உணவையும் கொடுத்து அவர் அந்த நோன்பை மீட்டிக் கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தெரிஞ்சு. அடுத்த ஒரு நேர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹ். யார், எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க பனிக்குளத்துல இருந்து நிஷா பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? எங்க கிட்ட வந்து 18 பவுன் மதிப்புல நகை இருக்கு. நாங்க அதுக்கு வந்து எந்த அளவுக்கு ஜகாத் கொடுக்கணும், முத முறையே கொடுக்க போறோம், அதனால தெரியல. சரி சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, அதுக்கு உங்களுக்கான விளக்கம் தரேன். இப்போ ஜகாத் 18 பவுன் இருக்குதுன்னு சொன்னா எல்லாத்துக்குமே ஒரு பொது சட்டம் சொல்லிட முடியும். காரணம், இப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே எங்கேயுமே தொகையை நம்ம கணக்காக சொல்லலை. காரணம், 87.5 கிராம் என்பது ஒரு காலத்தில் ஒரு அளவுக்குள்ள 1 லட்சம் ரூபாய்க்கு கூட கிடச்சிருக்கும். ஆனால் அதே இது இன்னைக்கு உள்ள காலத்தின் போட 2.5 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் வந்துருச்சு. இவ்வாறு காலத்துக்கு தகுந்த மாதிரி தங்கத்தினுடைய ரேட்டு கூடும் குறையும். அந்த அடிப்படையில் இப்போ 87.5 கிராமுக்கு மேலே யார் இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்யணாக்கா அதை 2.5%, அதிலிருந்து 2.5% எடுக்கணும். அந்த தொகையை நம்ம பார்க்கணும், இன்னைக்கு உள்ள கரண்ட்டு மார்க்கெட் ரேட் என்னன்னு பார்க்கணும். அதை நம்ம அந்த இத்தனை கிராமுக்கு இவ்வளோ கிராம் இவ்வளோ வருதுன்னா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதை 40 வகுக்கணும். 40 வகுப்பது என்பதும் 2.5%ங்கிறது ஒன்று தான். காரணம், 100%னா 100 தான் கணக்கு போடுவோம். 100 10 என்பது 10 தடவை வந்திருக்குது. அந்த 10 2.5 என்பது 4 தடவை வருது. அப்போ 1 10 4 இருக்கிறது என்று சொன்னால் 10 10 40 இருக்குது.
இந்த அடிப்படையில் 40 வகுத்தாலும் சரி, 2.5% கணக்கு விவகாரம் போட்டாலும் சரி, அந்த அளவுக்கு உண்டான காசையோ இல்லை இந்த நகையையோ நாம் தேவையுள்ளவர்களுக்கு, யாருக்கு நாம் ஜக்காத்து கொடுக்க தகுதி இருக்கிறதோ, அதுவும் குடும்பத்தில் உள்ளவர்களாக இருந்தால், நம்முடைய சொந்த பந்தங்களில் ஜக்காத்து வாங்குவதற்கு தகுதியானவர்களாக இருந்தால், அவர்களுக்கு கொடுப்பது ரொம்ப சிறப்பாகவும் நமக்கும் ஒரு திருப்தியாகவும் இருக்கும் என்ற அடிப்படையில் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய ஜக்காத்து வாங்க தகுதி உள்ளவர்களுக்கு 40 அது பணமாகவோ இல்லை இந்த நகையிலிருந்தோ எடுத்து கொடுக்கலாம். இந்த நகை மட்டும்தான் என்று இல்லாமல், நம்ம வீட்டில் பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அது போன்று நமக்கு சொத்துக்களில் வந்து வியாபாரத்துக்குள்ள சொத்துக்கள் இருக்குது, நம்ம ஃபர்னிச்சரோ வீட்டினுடைய பொருள்களோ வெஹிக்கிள்ஸோ இருந்தால் அதுக்கெல்லாம் நம்ம கொடுக்க தேவையில்லை. அது இல்லாமல் வியாபார பொருளோ பேங்க் பேலன்ஸோ இருந்தால் அது எல்லாத்தையும் கூட்டி அதை இந்த 40 ஒன்றாக பிரிக்க வேண்டும். நகை என்று சொல்வது அந்த காசினுடைய அளவு அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி விளங்கிக் கொள்வதற்கு மட்டும்தான். நாம் அதர் இந்த எல்லாத்தையும் கூட்டி இதிலிருந்து 40 கண்டிப்பாக கொடுத்துடணும். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் சொன்னீங்க. இப்போ வந்து வியாபாரத்துக்காக வாங்கி போட்ட அந்த மனைகளுக்கு எப்படி ஜக்காத் உண்டு? வியாபாரத்துக்கு இந்த வாங்கி போட்டால் அதனுடைய இன்னைக்குள்ள கரண்ட் ரேட்டு பார்க்கணும். அந்த கரண்ட் ரேட்டுக்கு கொடுத்தாங்க. இப்போ ஒருத்தவங்க தன்னுடைய வீடு கட்டத்துக்காண்டி வாங்கி வச்சுருக்கிறாங்க, அது வந்து அவங்களுடைய சொத்தாக, அவங்களுடைய பயன்பாடுக்குள்ள சொத்தாக கவனிக்கப்படுறதுனால அதுக்கு கிடையாது. இப்போது ஒரு வியாபார மனையே இருக்கிறது, அதுக்கு இன்னைக்கு திடீர்னு கூடும் குறையும், அவங்க அந்த வருஷ ஆரம்பத்திலிருந்து பார்த்துட்டு கடைசி வரைக்கும் வரும் பொழுது எது நடுநிலையான காசாக இருக்குது அதை பார்த்து அந்த காசு இன்னைக்கு மார்க்கெட்டில் இப்படி தான் இருக்கும். சில நிலங்களுக்கு சில குறிப்பிட்ட காரணத்தினால, பக்கத்தில் காலேஜ் இருக்கும் இல்லை என்று சொன்னால், பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு மருத்துவமனைகள் இருக்கும் இல்லை, ரொம்ப முக்கியமான ஏரியாவாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி காசு கூடும். அப்போ அந்த ஏரியாவில் அது எதற்கு காரணமாக அந்த காசு கூடுதோ, அந்த காசு கூடுதல் குறைவை கணக்கு வைத்து அதையும் தன்னுடைய சொத்தாக கணக்கெடுத்து கொடுத்தாங்க. சிறப்பான விளக்கம் தெரியுது. ஒரு நேயர் இருக்காங்க, யான் பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க ஐயா. எங்களுக்கு ஒரு விளக்கம், பழனியிலிருந்து காஜா மீன் பேசுறது. சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? நைட்டு படுக்கையில துவாவில் ஓதலாங்களா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, அதற்கு உங்களுக்கான விளக்கம் தரேன். நைட்டு படுக்கையில துவாக்கள்லாம் ஓதலாம் பண்ணா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஆட்டம் அசைவுக்கு கூட துவா சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒரு தடவை ஒரு யூதர் வர்றாரு, வந்து சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹுன்ட்ட கேட்கிறாரு, அப்படி உங்களுக்கு நபி என்னத்தை தான் சொல்லி தந்தாங்க? எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ்னு சொல்றீங்க, உங்களுக்கும் 100 வயசு ஆயிடுச்சு, இதற்கு முன்னாடி உன்ன யூத பாதிரியார்கள் கிறிஸ்துவ பாதிரியார்கள்லாம் நீங்க பார்த்துருக்கிறீங்க, இதற்கு பிறகு முகமது ரசூலுல்லாஹ் என்ற இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க வந்த பிறகு இவங்களோட சேர்ந்துருக்கிறீங்களே, அப்படி எதெல்லாம் சொல்லித்தர்றாங்க உங்களுக்கு என்று கேட்கும் பொழுது, சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அழகான ஒரு பதில் சொன்னாங்க, எங்களுக்கு கழிவறைக்கு சென்று திரும்பினால் என்ன துவா ஓதணும், கழிவறைக்கு போகும் பொழுது என்ன துவா ஓதணும், அதை கழுகும் பொழுது எதை மனதில் நினைக்க வேண்டும், அதாவது நாம் அசுத்தத்தை கழுகிறோம் அந்த நேரத்தில் கூட, யா அல்லாஹ் என்னை பத்தினித்தனம் உள்ளவனாக ஆக்கி வைத்து விடுவாயாக, என்னை சைத்தானனுடைய தூண்டுதலை விட்டும் பாதுகாப்பாயாக என்று கூட சொல்லி தந்திருக்கிறார்கள். இரவு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த துஆக்கள் ஏராளமாக இருக்கிறது. சாதாரணமாக அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹ்யா என்ற துவாவை நம்ம ஓதுறோம். யா அல்லாஹ், நான் உன்னுடைய பெயரை கொண்டே நான் உயிர் பெறுகிறேன், நான் மரணிக்கவும் செய்கிறேன். பிஸ்மிக்க ரப்பி வலஅத்து ஜம்பி, உன்னுடைய பெயரை கொண்டே இறைச்சகனே நான் என்னுடைய முதுகந்தண்டை நான் கீழே வைக்கிறேன். அதற்கு பிறகு நாம் நைட்ல தூங்கத்துக்கு முன்னாடி தஸ்மீஹாத்தே ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகவும் சோர்வாக களைப்பாக இருந்த நேரத்தில், ஒரு வேலைக்கார பெண் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முறையிட்ட நேரத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலைக்கார பெண்ணை விட உனக்கு அலுப்பை நீக்கி மனதுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒன்றை சொல்லித்தரட்டுமா என்ற அடிப்படையில் நான் ஒன்று சொல்லவா என்று கேட்குறாங்க. அந்த வேலைக்கார பெண்ணுக்கு உண்டான அதை விடவும் நல்ல ஒரு தகுதியான ஒரு துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் 33 சுபஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 34 அல்லாஹ் அக்பர், ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ்.
இதையும் நாம் நைட்ல ஓதலாம். அது மாதிரி ஆயத்தில் குருசியை ஓதிவிட்டு தூங்கினாலும் அதற்கென்று தனி நன்மைகள் இருக்கிறது. நைட்ல சரியான நேரத்தில் நமக்கு விழிப்பு வர வேண்டும் என்பதற்காக கஹஃபினுடைய கடைசி ஆயத்துகள் இன்னல்லதி நாமனோ அமிலு சாலிஹாத்தி காணத்தலகும் ஜன்னாத்தில் ஃபிர்தௌசி நுசுலா, அதிலிருந்து அந்த சூரா முடியும் வரை ஓதுவது, தபாரக்கல்லதி சூராவை ஓதி தூங்கினால் சில நன்மைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. சூரத்துல் வாக்கியாவை ஓதி சென்றால் அவங்க இரவு நேரத்தில் ஓதுவதின் காரணத்தினால அவங்களுக்கு உணவுல தட்டுப்பாடு ஏற்படாது. இவ்வாறு பலதும் சொல்லியிருக்கிறார்கள். இதை தமிழிலேயும் நாம் வாங்கி படிக்க முடியும். திருநபியின் இரவும் பகலும், அது போன்று மஸ்னூன் துஆக்கள், அல்லாஹின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அருமையான துஆக்கள் என்ற நூல்கள் தமிழிலே ஒலிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு பயன்கள் எல்லாம் சேர்த்து வந்திருக்கிறது. அது போன்ற நூல்கள் இது போன்ற பலதையும் பார்த்து நம்மளுடைய தேவைக்கு தகுந்தாற்போல் நாம் இந்த துஆக்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது விரும்பத்தக்கதும் ஒரு பிரயோஜனம் உள்ளதும் எல்லாரும் செய்து பார்த்து அனுபவம் மிக்க உள்ளதாக துஆக்களாக இது இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தெரிஞ்சது. நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கின்றோம். இன்றைக்கு நிறைய நேயர்கள் வந்து நோன்பு சம்பந்தமான கேள்விகள் கேட்டாங்க. அவர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இன்ஷால்லாஹ் அடுத்து ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஜஸாகுல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அன்பான நேயர்களே, ஹசரத் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு மிக சிறப்பான முறையில் தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள், நோன்பு காலம் சம்பந்தமாக உபதேசங்களோடு தெளிவான விளக்கங்கள் தந்திருக்கின்றார்கள். அந்த விளக்கங்களை முறையாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தவறுகளை களைந்துவிட்டு வல்லோன் அல்லாஹினுடைய இறைச்சம் உள்ளவர்களாக வாழ வல்லா ரஹ்மான் தௌஃபிக் செய்வானாக என்ற துவாவுடு இன்ஷால்லா அடுத்த ஒரு நிகழ்வுகளை தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.